பெண்கள் நடத்தக்கூடிய பியூட்டி பார்லருக்கு தடை விதிச்சுட்டாங்களா அரசு அப்படிங்கிற விஷயத்த பெண்கள் கேள்விப்பட்டாங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதிர்ச்சியிலேருந்து அவங்கள எழுப்பவே முடியாதுங்க ஆனால் நீங்கள் படுற அளவுக்கு அந்த விஷயம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம நாட்டில் கிடையாதுங்க நம்ம இந்தியாவில் கிடையாது ஆப்கானிஸ்தானில் தடை விதிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் பார்க்கும்போது பெண்களை ரொம்பவே வந்து ஒடுக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் கேட்டோம்னா ஆப்கானில் தாலிபான்கள் தலைமையிலான அரசு அங்கே வந்து செயல்படுறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்தே பெண்களுக்கு எதிரான நிறைய ஒடுக்குமுறைகளை வந்து அந்த அரசு கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க பெண்களுக்கு சுதந்திரமாக விடணும் அவங்களுக்கு இவ்வளோ ஒடுக்குமுறைகள் வந்து இவ்வளவு சட்டத்திட்டங்களும் வந்து சரிப்பட்டு வராதுன்னு உலக சுகாதார நிறுவனமும் அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையும் சொன்னாலும் கூட தாலிபன்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்ட மாதிரியே தெரியலங்க அந்த வகையில் தான் அங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புக்கு மேலே பெண்கள் அங்கே ஸ்கூலுக்கு போகக்கூடாதான் படிப்பு பாட்டு என்னமாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸ் எல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நோ வேலை உங்களுக்கு அங்கே வேலை கிடையாது நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப்பில் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் இனிமே நீங்கள் வேலைக்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையும் விதிச்சிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பொது இடங்களான பார்க்கில் தேட்டரில் ஜிம்முக்குலாம் போகவே கூடாதாங்க நீங்க எது பண்றதா இருந்தாலும் வீட்டிலேயே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தாலிபான்கள் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னேன்னா பெண்கள் வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா கூட ஆண்களோட துணை இல்லாம போகவே கூடாதான் கிட்டத்தட்ட பெண்கள் வீட்ல குழந்தை பெற்று கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி வாஷிங் மிஷின் மாதிரி அத மாதிரி மிக்ஸி மாதிரி நீங்க வீட்லயே தான் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த நாட்டு அரசு பெண்களுக்கு இவ்வளோ வந்து சட்டத்திட்டங்கள் இவ்வளோ ஒடுக்குமுறைகளை அனுமதிச்சிருக்காங்க அந்த வகையில நேற்று பெண்களுக்கு எதிராக பியூட்டி பார்லர் பெண்கள் இனிமேல் நடத்தக்கூடாது ஸோ உங்களுக்கு ஒரு மாச காலம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள இந்த எல்லா பியூட்டி பார்லர் அங்கே வச்சிருக்க எல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கணும் அது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இருந்து பியூட்டி பார்லர் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பீங்களே அந்த லைசன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணிடுங்க இனிமேல் நீங்கள் பியூட்டி பார்லரே நடத்தக்கூடாது இந்த த இது இதெல்லாம் மீறி நீங்கள் நடத்துனீங்கன்னா கடுமையாக தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாலிபான்களில் அதாவது ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் உயிர் வாழ்கிறதுக்கே வந்து ஒரு ரொம்பவே சிரமப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது அந்த பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் தானா சம்பாதிக்கக்கூடாது படிக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னா கூட ஆண்கள் துணை இல்லாம போகக்கூடாது இப்படிலாம் சொல்லும்போது ஏங்க இப்படிலாம் பண்றீங்க நாடு எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு நாசாக்கே வந்து அஹ் விண்வெளிக்கு ஆட்கள் போய்கிட்டு இருக்க நேரத்துல பெண்களை நீங்க இந்த மாதிரி படுத்தி எடுக்கிறீங்களே எல்லா மதமும் ஒண்ணுதாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பலரும் சொன்னாலும் தாலிபன்கள் கிட்ட யாராவது பேச முடியுமா உலக நாடுகள் ஐக்கிய சபைகள் பேசுறதையே தாலிபன்களால கேட்க முடியல இருந்தாலும் அந்த நாட்டு பெண்களும் எல்லா பெண்களை போல சுதந்திரமா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு அந்த கடவுள் தான் வழிவாக செய்யணும் அப்படின்னு சில பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தாலிபன்களோட இந்த ஒடுக்குமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு உலக செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்